பெயிண்ட் பாட்லாம் போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்ணு. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது கண்ணு இருக்கான்னு தெரிய பார்த்தா அதோட கண்ணோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகம். அது மாதிரி ஒரு சின்ன சைஸ் கான்செப்ட் கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ஸ்குவாட் ரெடியாக இருங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அமேசானில் வாங்கி பேக்கெட்டை கிழிக்காமல் உங்க முன்னாடி வச்சு கிழிக்கிறது. ஓகே, ஸோ நான் பிரிச்சிடுறேன். அந்த சத்தம் இருக்கு பாருங்க, ஐயோ சரியாக கிழிக்கலையா. ஓகே, ஓப்பன் பண்ணுறோம். ஆக்சுவலாக வாங்கினது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் சரி இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி கண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டு விட்டேன். திருப்பி 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 அதே அதே வந்துட்டு இருந்தது. சரி ஓகே, வேற எங்கேயாவது கிடைக்க மாட்டான்னு தேடி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக திடீர்னு அமேசானில் காமிச்சிதான் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வெப்சைட்டில் காட்டும். ஸோ இப்போ என்ன ரீசனாக பாதி இதை பேன் பண்ணிட்டாங்க அலி எக்ஸ்பிரஸ். பேங்க் கூட முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அந்த ஆர்டருமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ திருப்பி ஓப்பன் ஆகிடுச்சுனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொண்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. சரி ஒழுங்காக இதுதான் இருந்தது, அதனால் நான் ஆர்டர் போட்டேன். ஓகே, ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மேலே யூஸ் பண்ணுற அந்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சோன்னா ஒரு மாதிரி புல்லட் மாதிரி பெருசாக உள்ள அந்த கான்செப்ட் தான். ஓகே, இது வந்து ஒரு ஒன்றுலேருந்து 18 மீட்டரா அவ்வளோ தூரம் வந்து பண்ண டிஸ்டன்ஸ் போகணும்னு சொல்லி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்டு கிட்டத்தட்ட 5-6, 7, 8 புல்லட் கிட்ட போகுமா. ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம பிரித்து பார்த்துருவோம் உள்ள நல்லா இருக்குது அப்படின்றத. பேக்கேஜ்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மேனுவல்லாம் படிக்க தேவையில்ல, புரியல அப்படின்னா படிச்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் பெயிண்ட் பால்லாம் அந்த ஒரு ஐடியா இருக்குது, அது இங்கே கிடையாது, பாண்டியில் கிடையாது, நான் சென்னைக்கு தான் போய் பார்க்கணும். ஒரு நெக்ஸ்ட் மந்த்தில் போட முடியாது, அதுக்கு அடுத்த மந்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுமே நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னா சொல்லணும், சிரிக்கக்கூடாது கடுப்பாயிருவா. அதுக்கடுத்து இது எதுக்குன்னு தெரியல, அதுக்கடுத்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கானுங்க, இதுவும் எதுக்குன்னு தெரியல. அதுக்கடுத்து இந்த கன்னு வெயிட்டாக இருக்குடா, ஃபுல்லாக வந்து பேட்டரி பவர். ஸோ இங்கே இருக்குது பேட்டரி. ஸோ இதுதான் பேட்டரி, இதை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிட்டு நீங்கள் இதில் லோட் பண்ணிக்கிட்டு சுட வேண்டியதான். என்னடா இதான மதுரக்காரன் மதுரை சொல்லி லாக்குக்கு கிடையாது வந்துச்சு உடச்சிரு பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு தெரியல. ஐ திங்க் கிடையாது. ஒத்த கையில் கண்ணு யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இங்கே ஒரு பேட்டரி அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, சரி இங்கே பேட்டரி இருக்குது, அதுக்கான சார்ஜரு, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் சார்ஜ் போடணும். உங்களுக்கு அடாப்டர் கொடுக்கல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கும்ல அந்த மொபைல் அடாப்டர், ஏதாவது வச்சோன்னா சார்ஜ் போட்டுக்கலாம், எவ்வளோ நேரம் பேக்கப் நிற்கும் அப்படின்ற எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்தது இது ஒன்று கொடுத்துருக்காங்க, நாம் இருக்குதா, நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே சொல்ல வந்தேன், அவன் தான் என்ன சொல்ல விடாமல் பண்ணிட்டான். என்னன்னா அந்த அது பேர் என்ன சொன்னேன், ஆர்பிஸ். அவன் ஆர்பிஸ்ன்றான், எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை. சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் போட்டு வளர்ப்போம்ல, ஸோ அந்த கான்செப்ட் அந்த பால் தான். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அது பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை செக்கே பண்ணி பார்க்க முடியும். அதுக்கடுத்து நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இதுக்குள்ள தான் நம்ம அந்த பாலை போட்டுட்டு இதில் அப்படியே வச்சு மேலே வச்சு நம்ம திருகிக்கணும், கீழே ஓட்டுற அது மேலே இருந்து போடுறப்ப இப்படி வச்சு போட்டுக்கணுமே. என்ன தலையாட்டுற பெரிய முன்னாடி தெரிஞ்ச மாரி நான் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் அப்படி போட்டு நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவராக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும், வெயிட் பண்ணுங்க ஊற வச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து நம்ம அதை போட்டு ஊற வைக்க போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஏன்னா இது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் கீழே ஊற்றக்கூடாது இல்லை. ஸோ இருங்க தண்ணி பிடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க ஊர்னதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா
இது வந்து லைட்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், வேறு லெவலாக இருந்தது. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ ஓகே இது பத்தாது, வேறு எதாவது ஆர்டர் போகலாமனு பார்த்தா அமேசானில் வரதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிட்ட ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தது. ஓகே ஸோ நம்ம லோக்கலில் எங்கேயாவது வாங்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு மட்டமான குவாலிட்டியில் ஒன்று வாங்கணும், வேறு எதுவும் கிடைக்கல. என்னன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிவனாக இருக்குது, இது பெருசாக இருக்கா இது வந்து சின்னதாக இருக்கா. ஸோ ஆக்சுவலாக இந்த சைஸ் தான் இருக்கணும், பட் ஆனால் இந்த சைஸ் கரெக்டாக இல்லை, நான் முடிஞ்சளவு பிரித்து பிரித்து பார்த்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த கன்னில் போட்டு சுடுறப்ப சைஸ் வந்து அன்ப்ராப்பராக இருக்கிறப்ப அது ஒரு ஒரு ஃபுல் ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. நான் வேணால் உங்கள்கிட்ட கடைசியாக பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம அந்த கன்னில் வச்சு ஃபில் பண்ணி சுட போகிறேன். நான் இப்போ ஃபில் பண்ணுறேன். ஓகே ஃபைனலாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் என்ன ஸ்பெஷல், அதாவது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான யாருக்குன்னே இருக்குது, ஆனாலும் இதில் என்ன அல்பாஸ் அப்படின்னா பெயிண்ட் பால். நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டேன், பட் இது எதுவுமே கிடையாது, சென்னையில் தான் இருக்குது. ஸோ நான் அது போனால் கூட அதை வச்சு நான் வீடியோ போட்டுறேன். ஓகேவா, இது வந்து அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் எவ்வளோ ஸ்பீடாக புல்லட் போகும் பாருங்களா, ஒரு செகண்டுக்கு 7 புல்லட் போகும். அப்போ இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்காதீங்க, இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க அதில் எவ்வளோ வேகமாக போடுதுன்னு பாருங்க. ரெடி 3, 2, 1 கோ. தெரியுதா சர 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 சரசரன்ட்டு? நான் இங்கே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் அடிச்சு காட்டுறேன். ஏன்னா இது வந்து புல்லட் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் இதோட ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தெரியுதா சட்ட 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 சட சரன்ட்டு? இப்போ என் தம்பி அடிக்கிறேன். நிறைய ஆஃப்ஸ்குவாட் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலூன் என்ன தான் ப்ரோ ஆச்சு, யாருக்கிட்ட போச்சு, யாருக்காவது கிடச்சிதான்னு கேட்டிருந்தாங்க. சத்தியமாக எனக்கு கால் வரல, நான் ஷார்ட் கூட போட்டுட்டேன். என்னன்னா சில பேர் கடலில் வந்துருக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச கடலை விட ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி, ஏன்னா அந்த இதில் கடலே கிடையாது. ஏன்னா அந்த பக்கம் போச்சு, நான் உங்களுக்கு மேப் லொக்கேஷன் காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போய் வந்துருக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வரைக்கும் எனக்கு யாருமே கால் பண்ணல அப்படின்னா அது யாருக்குமே கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ அதனால் தான் நான் வந்து மொத்த அமௌண்ட்டுமே வச்சு அனுப்பாமல் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி தானே, வேஸ்ட்டாக போக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இன்னும் ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணுவோம், அது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னா நம்ம இன்னொரு சேலஞ்ச் வச்சு இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ கவலைப்படாதீங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து டாய் கண்ணாக இருந்தாலுமே ஒரு ஆள் கை மேலே படுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வலிக்கு வைப்பா. நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எனக்கு எந்த அளவு வந்து அந்த இடத்துல வலி ஏற்படுது நான் சொல்கிறேன். ரெடி 3, ஆனால் தாங்குற அளவு தான் இருக்கும். ரெடி 3, 2, 1 கோ. இந்த இடத்துல அப்படியே சர 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 சரசன் அடிச்சுது, லைட்டாக வலிக்குது அப்படின்னு சொல்லுது, எரியுது, வலிச்சது பெரியுது, அந்தளவு பவர் அதிகம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தர்மக்குள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை குறிப்பாக தடிக்கிறேன். எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் போகுதுன்னு பார்ப்போமா. ஏய் வலிக்குதுடா, என்னதான் அந்த கண்ணு பார்க்க சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலுமே இது 2-3 வச்சு விளாண்டிங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அதாவது ரொம்ப வலிக்காது, பட் ஆனால் ஒரு வலிக்கோ அதனால வந்து திருப்பி திருப்பி ஒரு மாதிரி விளையாடுறதுக்கு சம்தியாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி தான் பெயிண்ட் பாலும், பட் பெயிண்ட் பால் செருத்தியாக வலிக்கும், அது வலிக்கும் தானே. ஆனால் அது இங்கே லோக்கலில் கிடையாது, நான் வேணால் அதை ஒன்றும் ட்ரை பண்ணிட்டு போடுறேன். ஸோ எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, வீடியோ முடிச்சுக்கலாம்.